வணக்கம். சவுதி அரேபியாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வருவதற்கு முன்பு தடுப்பூசிகள் போடப்பட்ட பயணிகள் பதிவு செய்வதற்கான மின்னணு வலைத்தளம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மின்னணு வலைத்தளத்தில் சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் சவுதி அரேபியா நிலையங்களில் இயங்கும் அனைத்து விமான சேவை நிறுவனங்களுக்கும் ஒரு விசேட சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா குடிமக்கள் அல்லாத பயணிகள் சவுதி அரேபியா நாட்டுக்கு வருவதற்கு முன்பு தடுப்பூசிகள் போடப்பட்ட தரவுகளை மின்னணு முறையில் பதிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இந்த வலைத்தள முகவரியில் சென்று பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வலைத்தள முகவரி தேவையானவர்கள் கொமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அந்த வலைத்தள முகவரிக்குரிய லிங்கை திறக்கின்றோம். அதை கிளிக் பண்ணினால் இப்படித்தான் வரும். வேக்சின் ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், செக் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்படி வரும். ஆகவே இதில் சென்று நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். பிரத்யேகமாக ஆன்லைன் போர்ட்டலில் தடுப்பூசியின் மின்னணு பதிவு, சவுதிக்கு வரும் தடுப்பூசி போட்ட பயணிகள், சவுதி அரேபியா அல்லாதவர்கள் மற்றும் விலக்கு அளிக்கப்பட்ட குழுக்களிடமிருந்து தங்கள் நோய் தடுப்பு தரவுகளை மின்னணு முறையில் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பூர்த்தி செய்தவர்களுக்கு வந்தவுடன் அவர்களின் நடைமுறைகள் எளிதாக்க பங்களிக்கின்றது என்றும், சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கான அனைத்தும் வழக்கமான நடைமுறைக்கும் பயணிகள் தவக்கலான பயன்பாடு நேரடியாக இணைக்க உள்ளது. இது சவுதிக்கு வருகை தரும் அனைவருக்கும் நுழைவு நடைமுறைகள் எளிதாக்க முடிக்க உதவுகின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம், சவுதி அரேபியாவுக்குள் உள்வருபவர்கள் தடுப்பூசி போட்டவர்களுக்கான வலைத்தள முகவரியில் பதிவு செய்ய வேண்டும் தொடர்பான புதிய தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் தாருங்கள். இந்த நடைமுறையினால் ஏற்படும் சிக்கல்கள் இருக்கின்றதா நல்லதா என்று உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறந்து விடாதீர்கள். நன்றி.